தமிழ் மின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வெளியாகிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, சிறுவர்கள் ஊசி மூலமாக போதை மருந்து தங்களுடைய உடம்புக்குள்ளே ஏற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வைரலாகி அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவே மாறிச்சு. அந்த இஷ்யூவை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக தமிழகத்தில் போதை மருந்துகள் மற்றும் போதை மாத்திரைகளுடைய புழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. என்ன தான் நடக்குது, அதுவும் குறிப்பாக நம்ம தலைநகர் சென்னையில் என்ன தான் நடக்குது அப்படின்றத பற்றி தான் விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் அதிக அளவு போதை மாத்திரைகள் போதைப் பொருட்களை அதிகமாக உபயோகப்படுத்துறதா சொல்லி டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே கடத்திக்கிட்டு வருவாங்க போதைப் பொருட்களை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாம்ப்பு, போதை மாத்திரைகள், போதை ஊசிகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் இந்தியாவுக்குள்ளே கடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து அதிகமான செலவாகுது அப்படின்னு யோசித்த போதை மாத்திரை கடத்துகிற கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளேயே நம்ம ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வலி நிவாரண மாத்திரைகள் இருக்கும்ல, குறிப்பாக கேன்சருக்கு கொடுக்கப்படுற மாத்திரைகள், அந்த மாத்திரைகளை பயன்படுத்தி அதை வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள்கிட்ட. இப்படி இந்த பிளாக் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய கும்பலுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கிறதுனால இதையே ஒரு தொழிலாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதலெல்லாம் போலீஸுக்கு பயந்து ரொம்பவே சீக்ரெட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வெளிப்படையாகவே பட்டப்பகலில் ஒரு தெருவிலையோ இல்லை முக்கியமான ஒரு சாலையிலையோ வச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இவங்களுடைய எய்ம், இவங்களுடைய முக்கிய குறி யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். அதுவும் கல்லூரி பள்ளி படிக்கக்கூடிய இளைஞர்கள் தான். ஏன்னா அவங்க தான் ஈஸியாக இந்த பழக்கத்திற்கு அடிமையாயிடுறாங்க. எல்லா இடத்துலையுமே தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லா சைட்லேயுமே தொழில்நுட்பம் வேறு லெவலில் ஒரு ரீச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த பிளாக் மார்க்கெட் சர்க்கிளும் தொழில்நுட்பம் எந்த அளவு வளர்ச்சி அடைதோ அதே அளவு இவங்களும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லாம் வந்து ஏதாவது போதைப்பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு கோட் வேர்ட் சொல்லுவாங்க, அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், அந்த மெசேஜை பார்த்துட்டு எப்போ எந்த இடத்துக்கு வந்து போதை மாத்திரையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விவரத்தை அந்த கும்பல் இவங்க கிட்ட வழங்கிடுவாங்க. இவங்களும் அந்த நேரம் அந்த தேதிக்கு அதே இடத்துக்கு போயிட்டு மாத்திரைகளை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி தான் இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி போயிட்டு இருக்கு பிளாக் மார்க்கெட் சைட்ல. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே அவங்களுக்கு எங்க இருந்து இந்த போதை மாத்திரைகள் கிடைக்குது? இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சர் நோயாளிகளுக்கு வலி நிவாரண மாத்திரைகள்னு கொடுப்பாங்க. அந்த மாத்திரைகளை இங்க குறைந்து விலைக்கு, அதாவது ஒரு போலியான ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து அதை குறைந்து விலைக்கு வாங்கி அதை வந்து வெளி மார்க்கெட்ல 1000 ரூபாய், 2000 ரூபாய், ஏன் ஒரு சில சமயம் வந்து 10000 ரூபாய் வரைக்கும் அது விற்கப்படுதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த மாத்திரைகளை பிளாக் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பக்கம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போமேனு சொல்லி அவங்க ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் அதை கரைச்சி இன்ஜெக்ஷன் மூலியமாக உடம்புல ஏற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி ஊசி மூலியமாக தங்கள் உடம்பில் போதைகளை செலுத்தி கொள்ளக்கூடிய இளைஞர்கள் 6 to 7 மணி நேரம் போதையிலே திளைக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்கா வந்தது, அப்புறம் வந்து பான்ட்ராக் அப்படி இப்படின்னு அந்த போதைப் பொருட்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சா பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போதை மாத்திரைகள் பழக்கம், இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போயிட்டு போதை ஊசிகளை உடலில் செலுத்தி கொள்கிற பழக்கம் வந்திருக்கு. என்ன தான் நடக்குதுன்றே தெரியல தமிழ்நாட்டில். முக்கியமாக தலைநகர் சென்னையில் போதைப் பொருட்களோட அட்டகாசம் தலைவிரித்து ஆடுது. முன்னாடியே நான் குறிப்பிட்ட மாதிரி சிறுவர்கள் சிலர் போதை ஊசியை செலுத்தி கொள்கிற வீடியோ வைரல் ஆனதுனால அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய போலீஸார் போதை மருந்து கும்பல்கிட்ட இருந்து 10500 நைட்ரோவிட் மாத்திரைகள் மற்றும் 1400 டைட்டோல் மாத்திரைகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த போதை மாத்திரைகள் விவகாரத்தில் இதுவரைக்கும் 17 பேரை தமிழக போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த நெட்வொர்க் ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால இதுல தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்து போதை மாத்திரை புழக்கத்தை தமிழகத்தில் முற்றிலுமா தடுக்க போலீசார் முனைப்பு காட்டிட்டு வராங்க. ஏற்கனவே இந்த போதைப் பொருட்கள் விஷயம் பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மற்றொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிக்கையை தான் மத்திய அரசு நேற்று வெளியிட்டிருக்காங்க. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் சர்வதேச இளைஞர்களுக்கான புகையிலை குறித்த ஒரு ஆய்வறிக்கை நேற்று வெளியாகியிருக்கு. அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10 வயசுக்குள்ளேயே ஏதாவது ஒரு புகையிலை போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. போதைப் பொருள் குறித்த அனைத்து தகவல்களுமே பெற்றோர்களுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய இடியா விழுந்திருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் பெற்றோர்களும் பிள்ளைகளை கவனிக்காமல் விடுறது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய சிறுவர்களும் சரி இளைஞர்களும் சரி, அவங்களுடைய நடவடிக்கையில் எப்பயாவது கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றம் தெரியும். அப்படி ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சாலும் உடனடியாக பெற்றோர் நடவடிக்கையில் இறங்கியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள்கிட்ட இருந்து ஒரு விதமான ஸ்மெல் நம்மளுக்கு வரும். அந்த வாசல்
பர்சனாக அவங்க பக்கத்தில் சென்றதுமே நமக்கு வரும். அது புகையில பயன்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, போதை மாத்திரைகள் பயன்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, ஆனால் இந்த போதை ஊசிகள் எடுத்துக்கொள்கிறவங்க கிட்டேருந்து அந்த ஸ்மெல்லு வராது. ஆகவே பெற்றோர்கள் தான் ரொம்பவே கவனமாக அவங்கள கண்காணிக்கணும். தங்களோட குழந்தைகளோட நடவடிக்கையில் சிறிதளவு ஒரு மாற்றம் தெரிஞ்சாலுமே அவங்கள ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. போதைப்பொருள் விற்பனையாகிற விஷயத்தில் பெற்றோர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளை கண்டிப்பாக அவங்க தடுக்கலாம், அதிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரலாம். போதைப்பொருள் தடுப்பு விஷயத்தில் தமிழக போலீஸார் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஏகப்பட்ட போதைப்பொருள் ஆசாமிகள், அதாவது போதைப்பொருளை விற்பனை செய்யக்கூடிய ஆசாமிகளை கைது செஞ்சுட்டு தான் வராங்க. முதலாம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இல்லைனா டெல்லி, இந்த மாதிரி சிட்டிஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போலாம் போதைப் பொருள் அப்படின்னு சொன்னால் சென்னை அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டோடைய தலைநகரம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு போதைப் பொருளோட புழக்கம் இங்கே அதிகமாகிடுச்சு. இந்த போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக போலீஸார் மட்டும் இல்லாமல் தனி ஒரு மனித ஒழுக்கத்தாலையும் தான் தடுக்க முடியும்ன்றது எல்லாரோடைய ஒரு கருத்தாகவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு நம்ம எந்த விதமான ஒரு சமூகத்தை அவங்க கிட்ட கொடுக்க போகிறோம், எந்த விதமான சமூகத்தை அவங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு நினச்சாலே இப்போவே நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. அப்படி நம்ம எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இந்த பதட்டத்தை தணிக்கிற விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு போலீஸும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து இந்த போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன்.